polygel extension products வந்து நம்ம பார்க்க போறோம் polygel பாத்தீங்கனா uv gel-ல விட கொஞ்சம் strong polygel polygel-னாலும் same தான் acrylic gel-னாலும் same தான் so ரெண்டுமே same pattern தான் name wise different இந்த மாதிரி சொல்வாங்க acrylic or polygel ரெண்டுமே same தான் okay so இது பாத்தீங்கனா ரொம்ப strong ஆன pattern இது gel so இது வந்து பாத்தீங்கனா long stayable-உம் இருக்கும் 1 month-க்கு மேல உங்களுக்கு stable ஆகும் So, this is pathina polygel. Polygel is clear irukka, pink shade, brown, gilters, gilter types, ombre. Temperature ketha madri ungalku vandu lightning liyo, water liyo ungalku differ aagum idu. So, andha madri. Pathina, idu vandu clear. Na kaamikiren paarenga. Theriyuda? So, romba strong a irukum. So long stay um irukum so idu pathinga polygel adhe pole polygel irukum neenga extension fix panni neenga pannalam same extension neenga enna na shape venmo unga client requirement ketha maadhiri neenga pannikalam adhe maadhiri idu fix pandrathukku nail glue adhe maadhiri dehydrate ph bond base coat primer and gel cleanser so idu ellame neenga polygel ku use panna koodiya products okay ipo acrylic gel extension ku undana products pathi paakalam idu ellame pathina acrylic powders idu pathina ava minute a irukum but idum nalla strong extension idu idu ungalku 1 month ku mela ungalku stable aagum so idu acrylic powder it is clear idu idu madri ella colors um irukku clear white idu madri color color ana acrylic powders um irukku so ungalku edhu venumo neenga use pannikalam so nalla strong a irukum பாத்தீங்கன்னா acrylic powder பட் இந்த பவுடர் கூட உங்களுக்கு மோனோமர் liquid or acrylic liquid னு சொல்வாங்க இதையும் acrylic powder சேர்த்து பைண்டிங் பண்ணி தான் நீங்க acrylic extension நீங்க வந்து மேக் பண்ண முடியும் சோ அது அப்பதான் இது ஸ்ட்ராங்கா இருக்கும் because இது பவுடர் ஃபார்ம்ல இருக்கும் சோ இது பைண்டிங்காக நீங்க இந்த மோனோமர் liquid நீங்க யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் சோ இதுவும் இதுவும் சேரும்போது தான் உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ண முடியும்ங்களால சோ இது acrylic powder இது acrylic liquid சோ இத பாத்தீங்கன்னா acrylic liquid பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிபன் டிஷ்ல தான் நீங்க ஊத்தி நீங்க கட் பண்றாங்க acrylic powder then acrylic liquid இது ரெண்டும் சேர்த்து தான் நீங்க எக்ஸ்டென்ஷன் மேக் பண்ண முடியும் because இது பவுடர் பேசஸ்ல இருக்கு சோ இது பைண்டிங்க்கு நீங்க இந்த liquid நீங்க யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும் சோ இந்த liquid வந்துட்டு நீங்க இந்த மாதிரி டிபன் டிஷ்ல நீங்க pour பண்ணிட்டு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இது இந்த liquid வந்து pour பண்றதுக்கு நீங்க glass bowl அந்த மாதிரி தான் நீங்க எடுக்கணும் மெட்டலோ ஸ்டீலோ பிளாஸ்டிக் அந்த மாதிரி நீங்க எடுக்க கூடாது பிகாஸ் இது எவாப்ரேட் ஆயிடும் சோ இந்த மாதிரி கிளாஸ் பவுல்ல தான் நீங்க இந்த மோனோமர் போர் பண்ணி நீங்க எக்ஸ்டென்ஷன் மேக் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கணும் ஓகேயா சோ இது பாத்தீங்கன்னா acrylic liquid கொஞ்சம் காஸ்ட்லி தான் acrylic பவுடரும் காஸ்ட்லி தான் acrylic liquidம் கொஞ்சம் காஸ்ட்லி தான் பட் இது ரொம்ப லாங் ஸ்டேயா இருக்கும் நீங்க கிளையண்ட்க்கு யூஸ் பண்ணா சீக்கிரம் வந்து உங்களுக்கு பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்ல இது acrylic அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா acrylic பாத்தீங்கனா இந்த மாதிரி டிப்லயும் நீங்க மேக் பண்ணலாம் எக்ஸ்டென்ஷன் டிப்ஸ் வெச்சும் நீங்க acrylic நீங்க பண்ணலாம் அதே போல இது நெயில் ஃபார்ம் இந்த மாதிரி நெயில் ஃபார்மும் நீங்க யூஸ் பண்ணி நீங்க வந்துட்டு எக்ஸ்டென்ஷன் வந்து நீங்க மேக் பண்ணலாம் சோ இது வந்து இதல நீங்க மேக் பண்ணும்போது டிப் வந்து தேவை கிடையாது நெயில் ஃபார்ம்ல நீங்க ஃபிங்கர்ல நீங்க அட்டாச் பண்ணி நீங்க எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம் இது அக்கலிக்கு மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது பாலிஜெல்லையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஜெல் எக்ஸ்டென்ஷனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஸோ டிப்ஸ் இல்லாமல் நீங்கள் இந்த நெயில் ஃபார்ம் யூஸ் பண்ணி கூட நீங்கள் எக்ஸ்டென்ஷன் மேக் பண்ணலாம் ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட் இது வந்து மீடியம் சைஸு பட் இது மாதிரி லென்த்தும் இருக்குது ஷார்ட்டும் இருக்குது உங்களுக்கு லென்த்து எந்த மாதிரி வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ இது நெயில் ஃபார்ம் அதே மாதிரி மற்ற எக்ஸ்டென்ஷனுக்கு என்னென்ன விஷயம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ சேம் அதே தான் மற்ற அக்ரலிக்கும் நீங்கள் யூஸ் பண்ணணும் பிஹெச் பாண்ட் ஃபவுண்டேஷன் கோட்
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டீஹைட்ரேட், அப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைமர்ஸ், இதெல்லாமே யூஸ் பண்ணலாம். டிப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெயில் க்ளூ வேணும், அதே போல் ஜெல் கிளென்சரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ரிலிக் ஜெல் யூஸ் பண்ணி நீங்கள் எக்ஸ்டென்ஷன் மேக் பண்ணுறதுக்கு இந்த ப்ராடக்ட்ஸ் தான் நீங்கள் யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும்.